ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்களோட குட்டியான ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் சிங்காரப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு மலையில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அங்கே லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த லொக்கேஷனில் போயிட்டு மட்டன் பிரியாணி செம்மையாக செஞ்சு சாப்பிட்டு வரப்போகிறோம். சப்போஸ் அங்கே அலோவ் பண்ணலை அப்படின்னா, வழக்கம் போல் மரத்துக்கடியிலே உட்காந்து மட்டன் பிரியாணியை செம்மையாக சாப்பிட்டு வர போகிறோம். இன்னும் நாங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய வீடியோ பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு 500 சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்கப்பா. பை பை. இதுதான் நான் சொன்ன அந்த அருவிக்கு போகிறதுக்கான வழி. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கொரோனா இஷ்யூஸ்னால உள்ளே போக எங்களை அலோவ் பண்ணல. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக இங்கே போயிட்டு வீடியோ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து நான்வெஜ்னா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மட்டன் பிரியாணினா சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு பயங்கரமாக சமைச்சு சாப்பிட போகிறோம். என்னோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி இன்னைக்கு வேற லெவல் சமைக்க போகிறோம். கத்தாரை சொல்லலாம், விட்டுறோம், ஒன்றும் கவலைப்படாத. எங்கே சுனப்பானா? எல்லாரும் பயந்துடாதீங்க, இந்த செல்லக்குட்டியை சமைக்க போகிறது இல்லை. நாங்கள் ஆல்ரெடி கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். சும்மா அரிசினுக்காக இது கறி செய்ய போறோம். செய்யலாமா? நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணலாமா? போதுமா? நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் சொல்லு. என்ன செய்ய போறோம்? பிரியாணி. பிரியாணியா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கோழி பிரியாணி பிடிக்குமா, ஆட்டு பிரியாணி பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எனக்கா? எனக்கு மட்டன் தான், ஆட்டு பிரியாணி தான் பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு நான் பிடிக்கும். ஏய், இதுதான் மட்டன் பிடிக்குன்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு இது என்ன உருமா? எனக்கு கோழி பிரியாணி பிடிக்கும். ஏய், பிளேட் இருடா. பிளேட் தாங்க பிடிடா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மட்டன்ல மசாலாலாம் கலந்து தனியா ரெடி பண்ணி வச்சுப்போம். நல்லா ஊறிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிரியாணியில சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லதுதான். அடுத்தது கரம் மசாலா, கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், காரசாரமா இருக்கும் பிரியாணி மசாலா போட்டு. சோ அடுத்ததா பிரியாணி மசாலா. கொஞ்சம் இல்ல புளிக்கும்.
இது காரமா இருக்கு இது புளிக்கும்டா சாப்பிடுடா ஏய் நீ என்ன சொல்றது உனக்கு ஊத்தி விடுறாரு இது ஊத்தி விடு ஒரு லெமன் ஊத்தி விடு அப்படி பண்ணா கொஞ்சமா சாப்பிடு கார எல்லாத்துக்கு கார எல்லாத்துக்கு சரிடா பாப்பா நீ தானே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி முடிக்கிறதுக்கு நல்லா இது ஊறிட்டோம் அந்த மசாலாவில் அவ்வளோதான். உப்பு போட மறந்துட்டு பாருங்க, கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்துரு. அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ணிட்டு மேலே லேயர் போடுறப்ப அது வெங்காயம் நல்லா இன்னும் பொன்னிறமாக வரணும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. மொறுமொறுப்பான ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் பார்த்தா இன்னும் வந்து போடு போடு, வெங்காயம் போடு. ஓகே, பட்டை வகையை போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட அடுத்து தயிர் பாயிட் ஊத்து. போடு புதினா, புதினா போடு. கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. அடுத்தது போடு மட்டன் கொட்டிடு, மட்டன் போடு. பிரியாணி மசாலா கறியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். கறி நல்லா வேகட்டும், மூடி வச்சு. அஞ்சு ஆறு கலருக்கு கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, அடுத்தது பாஸ்மதி அரிசி போட்டுடலாம். ஏ பையா, சீ பொண்ணே, இங்க வாடி, அங்கே வச்சிரமா. ராமா கத்தி புடுங்கடா அப்படின்னு கத்தின்னு இந்த ஆடு இப்ப கொதிக்குது. போறது ரெடி பண்றோம், நெய் போடலாம். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம்.
அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை போடு போடு நல்லா நுணுக்கி போடு போடு வாழை மேலே வை இந்த இன்னொன்று போதும் இன்னொன்று எடுக்கிட்டா இந்த போதும் போதும் பவுடரா போட இருமா இருமா ஏமா பிரியாணி எப்படி வந்திருக்கு பாக்கலாம் முட்டை எத்தனை வச்சுக்கோப்பா இன்னும் 40 முட்டை இருக்குது நல்லா வெந்திருக்கு மட்டன் இந்த ஒன்று ஊட்டி வருதா சாப்பிடு 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 எப்படி இருக்கும் பார்த்து சுட சுட மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கு நல்லதாம் முட்டைக்கும் மட்டன் பிரியாணிக்கும் சுட சுட செம்ம டேஸ்டாக இருக்கு வேற லெவலில் இருக்கு சொல்லாமா மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு இந்த இடத்துல வந்து சாப்பிட்றது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்க பிரியாணி எல்லாமே எல்லாமே நல்லா வந்து ஸ்பைசஸ் எல்லாம் கலந்து நல்லா செம்ம டேஸ்ட்டு வேற லெவல் சேனலுக்கு வழக்கம் போல் எல்லாரும் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்